ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீனம் ராசி நேர்களுக்கான அடுத்த ஒரு வருட குரு பயிற்சி பலன் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். 2024 முதல் 2025 ஆண்டுக்கான அடுத்த ஒரு வருட குரு பயிற்சி பலன் மீனம் ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதனால மீனம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. மீனம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் மாறலாம். அப்படி மாறக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மீனம் ராசி நேயர்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு, எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். மீனம் ராசியில் புரட்டாதி 4 பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள். தனவாக்கு ஸ்தானத்தில் இருந்து தைரிய ஸ்தானத்திற்கு குரு பகவான் மாறுகிறார். உங்களது சப்தம ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், லாபஸ்தானம் இந்த 3 ஸ்தானத்துமே குரு பகவான் பார்க்கிறார். அதே போல குரு பகவானை ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் மாறுகிறார். நிகழும் மங்களகரமான சுவாதிஷ்டி குரோதி வருஷம் உத்தராயணம் 18 நாள், அதாவது 1/5/2024 அன்று பார்த்தீங்கன்னா, துலாம் லக்னத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுகிறார். மீனம் ராசி நேர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா, தைரிய ஸ்தானத்திற்கு மாறும் குரு பகவானால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நினைத்தபடி நடந்து மன நிம்மதி அடைவீர்கள். அனைத்து விஷயங்களும் படிப்படியாக சீராகும். இதனால பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில வருமானம் உயரலாம். வீண் விரயம் ஏற்படாத வகையில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீர்கள். சீ தொழிலில் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் நீங்கலாம். புதியவர்கள் கூட்டாளியாக ஆவார்கள். இதனால கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக நடக்கலாம். புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆற்றல் மிகுந்தவர்களையும் திறமைசாலிகளையும் உறுதுணையாக கொண்டு புதிய முயற்சிகளை செயல்படுத்துவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிறையலாம். உங்களின் இல்லம் தேடி விருந்தினர்கள் வருவார்கள். மாற்றுவர்கள் முடியாது என்று விட்டுவிட்ட காரியங்களை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். ஸோ மீனம் ராசி நேயர்களுக்கு அடுத்த ஒரு வருட குரு பயிற்சி பலன்கள் இப்படி தாங்க அமைந்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, உங்களின் மனப்பழத்தை மூலதனமாக்கி கொள்வாங்க. இதனால நீங்க ரொம்பவே கவனமா இருப்பது அவசியம். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கலாம். குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நேரிடலாம். அதே போல பார்த்தீங்கன்னா, மற்றபடி வெளியாட்களிடம் உங்களின் தொழில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவே கூடாது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விட்டு கொடுத்து முடித்து கொள்ளுங்க. இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால உங்க வாழ்க்கையில சொத்து ரீதியாக எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. நம்பகமான கூட்டாளிகளிடம் முக்கியமான வேலைகளை பிரித்து கொடுத்து அவர்கள் விருப்பப்படி செயல்பட அனுமதிப்பீர்கள். அனுபவசாலிகளின் வழிகாட்டுதலின் படி பார்த்தீங்கன்னா, குறித்த காலத்தில் திட்டமிட்டு செயல்படுவீங்க. உங்களின் காரியங்கள் நேர்த்தியாக இருக்குமாறு பார்த்து கொள்வீர்கள். நல்ல நண்பர்களின் ஒத்துழைப்புடன் கடினமான வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். ஸோ மீனம் ராசி நேயர்களுக்கு அடுத்த ஒரு வருட குரு பயிற்சி பலன், இன்னுமாக உங்களுக்கு கடினமான வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பெற்றோர் வழியில் சில மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். உடன் பிறந்தோரால் அனாவசிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கே நன்மை பயக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள்.
அனாவசியமான பயணங்களை தவிர்ப்பது மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லதுங்க. மேலும் பயணங்களின் போது கவனம் தேவை. ஏதாவது ஒரு பயணம் செய்யணும் அப்படின்னு செஞ்சீங்கன்னா அதில் ரொம்பவே கவனமாக செயல்படுங்க. மற்றபடி பிள்ளைகளுக்கு சிறப்பான வருமானம் தரும் உத்தியோகம் கிடைக்கலாம். எவருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுப்பதோ முன்ஜாமீன் போடுவதோ இருக்கவே கூடாதுங்க. ஸோ மேனம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருட குரு பயிற்சி பலன் இருக்கிறதுனால நீங்கள் அவசரப்பட்டு உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ ஏதாவது முன்ஜாமீன் போடுவதோ இல்லை ஏதாவது ஒரு வாக்குறுதியை கொடுப்பதோ அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக செய்யவே செய்யாதீங்க. அதையே மீறி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மேனம் ராசி நேயர்களுக்கு பல சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. உத்தியோகஸ்தாரர்கள் இயந்திர வாழ்க்கையிலிருந்து விட்டுட்டு சிந்தனைகளுக்கு செயல்படவும் கொடுக்க நினைப்பீர்கள். உங்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விளக்குவீர்கள். பதவி உயர்வு கிடைக்கலாம். மேலதிகாரிகளின் உங்களுக்கு அனுசரியாக நடந்து கொள்வார்கள். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நல்லபடியாக முடியலாம். அதே போல பார்த்தீங்கன்னா கூட்டாளிகள் உங்களை நம்பி புதிய முதலீடுகளில் ஈடுபட சம்மதிப்பார்கள். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு புதிய தொழிலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் அல்லது கூட்டாளிகள் கண்டிப்பாக அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். புதிய சந்தைகளை நாடி சென்று உங்களின் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். இதனால் பார்த்தீங்கன்னா சக வியாபாரிகள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கை நீங்களே உயர்த்தி கொள்வீங்க. நீங்கள் செய்கிற முயற்சினால் இந்த அடுத்த ஒரு வருட குரு பயிற்சி பலன் கண்டிப்பாக உங்களுக்கு செல்வாக்கை தேடி வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக ஏதாவது முயற்சி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாங்க. இதனால் உங்களுக்கு செல்வாக்கு கண்டிப்பாக அதிகரிக்க வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. அரசியல்வாதிகள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிப்பீர்கள். உங்களுடைய கட்சியில் எதிர்ப்புகள் அதிகரிக்கலாம். இதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் சிக்கிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்வதே உங்களுடைய புத்திசாலித்தனம். கலைத்துறையினர் பழைய ஒப்பந்தங்களை நன்கு முடித்து கொடுத்த பிறகே புதிய ஒப்பந்தங்களை பெற முயற்சிக்கவும். ரசிகர்களின் மனம் புண்படாத வகையில் நடந்து கொள்ளுங்கள். சக கலைஞர்களும் உங்களுக்கு உதவி கூடிய நிலையில் இருப்பார்கள். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் குளிர நடந்து கொண்டு அவர்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை காண்பீர்கள். கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கலாம். உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டு உங்களுடைய செல்வாக்கை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். மாணவ மணிகள் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தினால் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளவே கூடாது. மற்றபடி விளையாட்டுகளில் அதிக ஈடுபாடு செலுத்தி வெற்றி பெறுவீர்கள். சக மாணவர்களிடம் கவனமாக பழகுவோம். அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனம் ராசி நேயர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு அடுத்து ஒரு வருட குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது புரட்டாதி நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தாமதம் ஆனாலும் நல்ல வேலை கிடைக்கலாம். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் மனதில் இறுக்கம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் ஏற்படலாம். பிள்ளைகள் மூலம் செலவு அதிகரிக்கும். அடுத்ததாக மீனம் ராசியில் உத்திராதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு அடுத்து ஒரு வருட குரு பயிற்சி பலன் எப்படி அமைந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த குரு பயிற்சியால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். பண தேவைகள் பூர்த்தியாகும். வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். மன நிம்மதி கிடைக்கலாம். காரிய வெற்றி உண்டாகலாம். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் வெற்றி அடையலாம். மேலிடத்திலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும். பண வரத்து உண்டாகலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. வியாபாரிகளுக்கு காரிய தடை ஏற்படலாம். அதனால் கவனம் தேவை. காரிய அனுகூலம் ஏற்படலாம். ஆனால் தாமதமாக ஏற்படும். எதிர்பார்த்த பண உறவு தாமதமாக கிடைக்கலாம். கூட்டு தொழில் லாபம் அடையும். கடின உழைப்பு காரிய வெற்றியை தேடித்தரலாம். வெளியூர் சென்று வர நேரிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. அடுத்ததாக மீனம் ராசியில ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு அடுத்த ஒரு வருட குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்.
இந்த குரு பெயர்ச்சியால் மனதில் கவலை ஏற்பட்டு நீங்கும். எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கள் ஏற்படலாம். அடுத்தவருக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை. பயணத்தினால் வீண் செலவு அழிச்சலும் உண்டாகலாம். சாதகமான பலன்கள் உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியலாம். பண வரத்து திருப்தியை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள். பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தின் வெளியூர் சென்று வருவீர்கள். மீனம் ராசி நேர்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாரியம்மன் தெய்வத்தை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியை கிடைக்கலாம். இதனால உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். அதே போல சிறப்பு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி தோறும் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து வந்தீங்கன்னா நன்மை உண்டாகலாம். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 2, 6 மற்றும் 9. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசைகள் பார்த்தீங்கன்னா மேற்கு மற்றும் தெற்கு. உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா திங்கள், செவ்வாய் மற்றும் வெள்ளி. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மீனம் ராசி நேயர்களுக்கு அடுத்த ஒரு வருட குரு பெயர்ச்சி பலன் என்ன பலனை கொடுத்துருக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.